வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. உங்கள் கையில் ஏதோ ஒரு பிராண்டில் ஏதோ ஒரு மொபைல் இருக்கலாம். அது வந்து ஒரு 10,000 ரூபா செக்மெண்ட்லேயும் இருக்கலாம், இல்லை 1,00,000 ரூபா செக்மெண்ட்லேயும் இருக்கலாம். இல்லை நீங்கள் புதுசாக ஒரு மொபைல் வாங்கினீங்கனாலும் அந்த மொபைலும் உங்கள் கையில் இருக்கலாம். ஸோ எந்த ஒரு மொபைலாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வாங்கின உடனே பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் காமிக்கும். ஸோ அந்த மொபைல் வாங்கின உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேமராவை ஓப்பன் பண்ணுங்கள். கேமராவை ஓப்பன் பண்ணி அதில் வீடியோவை ஆன் பண்ணுங்கள். ஸோ வீடியோவை ஆன் பண்ணிவிட்டு அதில் மேக்ஸிமம் ரெசல்யூஷன் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த மேக்ஸிமம் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 4K அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த 4K 30 FPS இல்லை 60 FPS அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் எவ்வளோ மேக்ஸிமம் இருக்கோ அதை வச்சுட்டு நீங்கள் வந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி பாருங்கள். அப்படி வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் 10,000 ரூபாய்க்கு மொபைல் வாங்கினாலும் சரி, இல்லை 1,00,000 ரூபாய்க்கு மொபைல் வாங்கினாலும், 1,50,000 ரூபாய்க்கு மொபைல் வாங்கினாலும், ஒரு 1/2 hour நீங்கள் கண்டினியூஸாக 4K நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் ஃபஸ்ட்டு ஹீட் ஆகுதா இல்லையான்னு தொட்டு பாருங்கள், இல்லை ஆஃப் பண்ணி செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஆஃப் ஆகிடும். சில மொபைல்ஸ் ஆஃப் ஆகிடும், சில மொபைல்ஸ் வந்து அந்த வீடியோ ஆப் மட்டும் ஆஃப் ஆகிடும், ஏன்னா ஓவர் ஹீட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எந்த ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு மொபைல் வாங்கினாலும் ஹீட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஹீட் ஆகும். ஒருவேளை உங்கள் மொபைல் ஹீட்டே ஆகலை, நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என் மொபைலில் எந்த விதமான ஹீட்டிங் இஷ்யூமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிற ஆளாக இருந்தால் அது என்ன பிராண்ட் மொபைல், என்ன மாடல், பிராண்ட் நேம் அண்டு மாடல் நேம் சொன்னிங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நானும் அந்த மொபைலில் முடிஞ்சால் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆன்லைனில் அமேசானில் பார்த்தீங்கன்னா லாவா ஐரிஸ் 405+ அப்படின்னு சொல்லிட்டு 2012 ஒரு மொபைல் ஒன்று வாங்கினேன். அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு மொபைல். ஸோ அதுலேருந்து இப்போ வரைக்கும் ஆன்லைனில் தான் மொபைல் வாங்கிட்டுருக்கேன். எது இதுலன்னு பார்த்தீங்கன்னா அமேசான், அப்போ ஸ்னாப்டீல்னு ஒன்று இருக்கும், ஸோ அதில் வாங்கியிருக்கேன். அண்ட் ஆல்சோ ஃப்ளிப்கார்ட்டு. ஸோ மற்ற நண்பர்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பெஸ்ட் மொபைலாக வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆஃபரில் உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். ஆஃபர் கொடுக்கும்போது வாங்கினீங்கன்னா ஒரு சூப்பரான சாய்ஸாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபா மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு 1,000 ரூபா கட் பண்ணுவாங்க, இல்லை ஒரு 2,000 ரூபா கட் பண்ணுவாங்க. ஒன்று டைரெக்டாக கட் பண்ணலாம், இல்லை ஏதாவது கார்டு ஆஃபர்ஸ் கொடுத்து கட் பண்ணலாம். அப்படி பார்த்தா ஒரு 10,000 ரூபா மொபைல் 8,000 ரூபாய்க்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ 20,000 ரூபா மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 4,000 5,000 ப்ரைஸ் கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 30,000 ரூபா மொபைல்னால் எப்படி பார்த்தாலும் டெஃபினட்டாக ஒரு 5,000 to 6,000 வரைக்கும் ப்ரைஸ் கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா மொபைல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபாய்க்கு விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 70,000 ரூபா மொபைல் 50,000 ரூபா இல்லை 40,000 ரூபா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு பேர் தான் ஆஃபர். ஸோ இந்த மாதிரி பெஸ்ட்டு ஆஃபர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஆஃபர் வீடியோக்கள் அடிக்கடி நம்ம போட்டுட்ருக்கோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய மொபைல் எந்த பிராண்டாக வேணாலும் இருக்கலாம், அதில் ஏதோ ஒரு அப்டேட் ஒன்று கொடுக்குறீங்க. அந்த அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ சம் இஷ்யூஸ் புதுசாக வரலாம், ஆல்ரெடி இருக்கக்கூடிய இஷ்யூஸ் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை எப்படி சரி செய்வது, நாமளே எப்படி சரி செய்ய முடியும், அது கஷ்டம். ஒன்று கஸ்டமர் கேருக்கு போகணும். நாம் கஸ்டமர் கேருக்கு போனால் நேரில் போனால் என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு எல்லாருக்குமே தெரியும். நம்மளை அட்டன் பண்ணுறதே ஒரு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. அண்ட் ஆல்சோ நம்ம சொல்கிறதெல்லாமே காது கொடுத்து கேட்பாங்களா அப்படிங்கிறது நிறையா இருக்குது. ஸோ அதனால் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஒரே ஒரு கஸ்டமர் சர்வீஸ்க்கு ஒரு ஜிமெயில் ஒன்று பண்ணி விடலாம். அந்த மெயில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு உங்களுடைய பாக்ஸ்லேயே வந்து பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ஒரு மெயில் ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ அதை எப்படின்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா மற்றத பார்ப்போம். ஸோ இப்போ என் கையில் இருக்கக்கூடிய மொபைல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரியல்மி X50 Pro 5G மொபைல். ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மொபைல் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் பேக்கு, சைடில் அலுமினியம் ஃப்ரேம். ஸோ ஒரு சில அப்டேட்ஸில் ஹீட் ஆகும், ஒரு சில அப்டேட்ஸில் ஹீட்டிங் இஷ்யூ இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ ஃபைனலாக ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்தாங்க, F12 ஒரு அப்டேட்டு. ஆஃப்டர் அப்டேட் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட்டிங் இருக்குது, பட்டு 5G நல்லா ஒர்க் ஆகுது, பட் ஓவர் ஹீட்டிங் இருக்குது. நெட்டு யூஸ் பண்ணாலும் ஹீட் ஆகுது, 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ணால் ஓவர் ஹீட் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக கேமரா ஷட் டவுன் ஆகிடுது. கேமரா மட்டும்தான் ஷட் டவுன் ஆகும், மொபைல் ஷட் டவுன் ஆகாது. ஸோ ஒரு ப்ரீமியமான ஒரு மொபைல் தான். மெட்டலில் வந்து உங்களுக்கு சைடில் அதாவது அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஹீட்டை வந்து வெளிப்படுத்துறது உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ஹீட் ஆச்சு அப்படின்னா. ஸோ கிளாஸ் பேக்கு அப்படிங்கிறதுனால அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட உங்களுக்கு சைடில் இருக்கக்கூடிய இந்த அலுமினியம் தான் ஹீட்டு ஓவர் ஹீட்டாக தெரியும். ஸோ அந்த மாதிரி ஹீட் ஆகும்போதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு மெயில் ஒன்று பண்ணுவேன். ஆக்சுவலாக உங்கள் மொபைலில் என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்டாக நீங்கள் கொடுக்கலாம். ஸோ service@realme.com அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த அட்ரஸ் 2 addresses போட்டு ஒரு மெயில் ஒன்று கம்போஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய மொபைலில் வந்து எனக்கு ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது, ஸோ இதை எப்படியாவது ரெடியூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கைண்ட் ரெக்வஸ்ட்டாக கொடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் வித்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஏதாவது கொடுக்கணும்னா நேர்மையாக நீங்கள் மெயில் பண்ணுங்கள், நேர்மையாக உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுங்க. ஸோ இதுக்கு மேக்ஸிமம் ஸ்டெப் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்து ஒருத்தர் மட்டும் செஞ்சிங்கன்னா ஸ்டெப் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி.
அதே மாதிரி பழைய மொபைலுக்கு ஸ்டெப் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. பட் லேட்டஸ்ட்டாக நியூவாக லான்ச் பண்ண மொபைலாக இருந்தால் இமீடியட்டாக ஸ்டெப் எடுப்பாங்க, ஏன்னா அதனுடைய சேல்ஸ் வந்து பாதிக்கும். ஸோ அதனால் 1 இயர், 2 இயர், 3 இயர் வரைக்கும் மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததுனால் நீங்கள் வந்து மெயில் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ரியல்மியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட்டில் இங்கே கொடுத்துருக்காங்க இமெயில் அட்ரஸ்ஸு, service@realme.com அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த service@realme.com அப்படிங்கிற இந்த அட்ரஸ்க்கு, இமெயில் அட்ரஸ்க்கு உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸை நீங்கள் டீசெண்டாக எழுதி அதை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு அப்டேட் ஒன்று கேட்டு நீங்கள் ரெக்வஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னா மேபி உங்களுடைய ரியல்மி மொபைல் மாடல் நம்பர், சீரியல் நம்பர் எல்லாமே போட்டு அனுப்புங்க. ஸோ மேபி நெக்ஸ்ட் அப்டேட்டில் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு ஒரு பிராண்ட்லேயுமே இருக்குது. ஐக்யூ மொபைலில் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஐக்யூவில் பார்த்தீங்கன்னா ஸோ icare@iq.com அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இமெயில் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா icare@iq.com. ஸோ அந்த இமெயில் அட்ரஸ்க்கு உங்களுடைய பக்ஸ் என்னவோ, உங்களுடைய இஷ்யூஸ் என்னவோ, உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ அதை தெளிவாக பாயிண்ட் பாயிண்ட்டாக போட்டு நெக்ஸ்ட் அப்டேட்டில் அதை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு அப்டேட் ஒன்று கொடுக்க சொல்லி நீங்கள் கைண்ட் ரெக்வஸ்ட்டாக கேட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுடைய ஐக்யூவில், என் கையில் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருது iQOO Neo 6. ஸோ உங்களுக்கு என்னென்ன இஷ்யூஸ் இருக்கோ அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா மேபி நெக்ஸ்ட் அப்டேட்டில் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அதே மாதிரி டால் ஃப்ரீ நம்பர் ஏதாவது கொடுத்துருந்தா அதிலையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய பிரச்சனைகளை. நீங்கள் உட்காந்த இடத்துலேருந்தே உங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுறது விவோ மொபைலாக இருந்தால் vcare@vivo.com அப்படிங்கிற இந்த இமெயில் அட்ரஸ்க்கு உங்களுடைய பிரச்சனைகளை ஷேர் பண்ணுங்கள். ஸோ மேபி நெக்ஸ்ட் அப்டேட்டில் சரி பண்ணுறதுக்கான ஒரு அப்டேட் ஒன்று கொடுக்குற மாதிரி கைண்ட் ரெக்வஸ்ட்டாக கேளுங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் சொல்லும்போது கரெக்டாக உங்களுடைய மொபைல் மாடல் நம்பர் வித்து அது என்ன விவோவா ஓப்போவா, ஸோ ஒவ்வொரு ஒரு பாக்ஸ்லையுமே பின்னாடி போட்டிருப்பாங்க. ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒருத்தர் மட்டும் கொடுத்தா மேபி அதுக்கு ஸ்டெப் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படிங்கிறது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் தெரியும். ஒரு 4-5 பேர் இல்லை ஒரு 10 பேர் சேர்ந்து செஞ்சிங்கன்னா விரைவில் ஸ்டெப் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, உங்களுடைய இஷ்யூஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்ததாக ஒரு விஷயத்துக்கு வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த iQOO Neo 6 ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ இந்த பாக்ஸ் கலர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோ கலர். இந்த iQOO அப்படிங்கிறதும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோ கலர். இப்போ லைட்டாக உங்களுக்கு தெரியும், இப்போ நான் அந்த ஃபோக்கஸிங் இஷ்யூ தடுமாறும்போது உங்களுக்கு தெரியும் நடுவில் ஒரு ஆப்ஜெக்டை கொண்டு வரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் எனக்கு ரெக்கார்ட் பண்ணும்போது தெரியுது. ஸோ இங்கேயும் அதே மாதிரி எல்லோ கலர் மாறி வர்றதுக்கான வாய்ப்புகள் தெரியுது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலராக இருக்குது, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோ கலராக எனக்கு விசிபிளாக தெரியுது. உங்களுக்கு இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறதுனால எனக்கு அது தெரியுது, பட் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு நான் வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தா தான் எனக்கு இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு தெரியும். பட் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு பாருங்கள். ஸோ இது வந்து கலர் அக்யூரசி. ஸோ இந்த கலர் அக்யூரசி பார்த்தீங்கன்னா ஏஐ சென்சார்லாம் உங்களுக்கு வேலை செஞ்சுன்னா கலர் பூஸ்டப் பண்ணும், அதாவது எல்லோ கலரை ஆரஞ்சு கலராக மாற்றும். இப்போ நீங்கள் ஸ்கையை ஒரு ஃபோட்டோ பிடிக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்கை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்கையை வந்து மோர் தென் ப்ளூ கலராக மாற்றி காமிக்கும். அதே மாதிரி அதில் அந்த ஸ்கையில் இருக்கக்கூடிய அந்த கிளவுட்ஸ் எல்லாம் வந்து ஒயிட் கலராக மாற்றும். ஸோ அதுவே நீங்கள் நார்மலாக கண்ணால் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக அங்கே வந்து ஸ்கை வெள்ளை கலரில் தான் இருந்திருக்கும், பட் நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்கும்போது அது ப்ளூ கலராக இருக்கும். அதே மாதிரி அந்த க்ரீனரி, இந்த நேச்சுரல்ஸ் எடுக்கும்போது பிளான்ட்ஸு இல்லை ட்ரீஸு இதெல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுவும் பார்த்தீங்கன்னா மோர் தென் க்ரீனாக மாற்றும். ஸோ இது எல்லாமே கலர் அக்யூரசி. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன அப்டேட்ஸில் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இதெல்லாம் பிரச்சனையானு கேட்டிங்கன்னா இதெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனைகள் கிடையாது. நமக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஹீட்டிங் இஷ்யூ தான் மிகப்பெரிய பிரச்சனை. அடுத்ததாக பேட்டரி ட்ரைனிங் அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ இந்த ரெண்டு பிரச்சனை இல்லாமல் இருந்ததுனாலே போதும், ஸோ நம்மளுடைய மொபைல் கொஞ்சம் லைஃப் கிடைக்கும். ஸோ இன்னொரு விஷயம், இப்போ பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் ஓவர் ஹீட்டாக தான் இருக்குது. நீங்கள் வெளியில் போனீங்கன்னா இல்லை வீட்டில் இருந்தாலே அந்த உங்களுடைய ஹார்ட் என்ன அப்படிங்கிறது டெம்பரேச்சர் நீங்கள் கண்ணால் பார்க்கணும்னா அந்த ஃபீலிங்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்கள் வீட்டிலே நீங்கள் வந்து பீரோவில் திறந்து ஏதாவது ஷர்ட்ஸ் எடுத்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அந்த ஷர்ட்ஸை கையை வச்சு பார்த்தாலே ரொம்பவே ஹாட்டாக இருக்கும். அதை நீங்கள் போட்டிங்கன்னா இப்போ தான் அயன் பண்ணி போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். கிட்டத்தட்ட எல்லா ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா 100 டிகிரியை விட தாண்டி தான் வெயில் அடிக்குது. ஸோ அப்போ 100 டிகிரியை விட தாண்டி வெயில் அடிக்கும்போது உங்களுடைய மொபைலும் ஆட்டோமேட்டிக்காக சூடாகும். நீங்கள் நெட்டே ஆன் பண்ணாலும் மொபைலே ஆன் பண்ணனாலும் மொபைலில் ஃபுல்லாகவே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாலும் கூட நீங்கள் போய் தொட்டு பார்த்தீங்கன்னா சுட தான் செய்யும். ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா திங்ஸு, வால்ஸு எல்லாமே வந்து சூட தான் இருக்கும் இந்த சம்மர் டைமில். அதுவும் எல்லா ஊர்லேயும் 100 டிகிரிக்கு மேலே இருக்கும்போது டெஃபினட்டாக ஹீட்டிங் இஷ்யூ எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ நீங்கள் ஆன் பண்ணி ஒரு ப்ராசஸிங் நடக்கும்போது ஓவர் ஹீட்டிங் இருக்கும். ஓவர் ஹீட்டிங் ஆச்சுனாக்க ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால் நீங்கள் ஓவர் ஹீட்டிங் ஆகுது அப்படின்னா மொபைலுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து
சார்ஜ் போடும்போது உங்களுடைய நெட்டை ஆன் பண்ணாதீங்க. நெட்டு அண்டு ஹாட்ஸ்பாட்டு வைஃபை நான் பார்த்தா எல்லாமே ஆனில் வச்சுருப்பேன், லொக்கேஷன்லேருந்து எல்லாமே. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுடைய மொபைல் வந்து அந்த சிப்செட்டு அதிகமாக வேலை செய்யாது. ஸோ அதாவது நம்ம மைண்டு வந்து எப்படி இருக்குன்னா, கண்ணை மூடிட்டு இருந்தாலும் நம்ம தூங்கலை அப்படின்னாக்கா நம்மளுடைய உடம்பு வந்து ஒரு டயர்ட்னஸ் கொடுக்கும். பட் நல்லா தூங்கி எழுந்தீங்க அப்படின்னா நம்ம உடம்பு வந்து அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷை கொடுக்கும், ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் மொபைலும் மனிதனுக்கே இப்படி என்ன பண்ணும்போது இது வந்து ஒரு மிஷினு. ஸோ அதுக்கு போதுமான அளவு ரெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் வந்து ஹீட்டிங் இஷ்யூ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ மொபைல் மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு எலக்ட்ரானிக் குட்ஸாக இருந்தாலும் அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு ரெஸ்ட்டு கொடுங்க. டிவி, கம்ப்யூட்டர், லேப்டாப் எதுவாக இருந்தாலும் ஓவர் ஹீட் ஆகுது அப்படின்னும் போது நீங்கள் ரெஸ்ட்டு கொடுங்க. ஒருவேளை ஹீட் ஆகலைன்னா நீங்கள் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்கள், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு தெரிஞ்சு ஹீட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா அப்படிங்கிறத, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச வழிமுறைகள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஹீட் ஆகாத ஒரு சில மொபைல் இருந்ததுன்னா அது என்ன மொபைல் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நான் செக் பண்ணி பார்க்குறேன். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.